இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலகக் கோரி நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கொழும்பு நகரில் குவிந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு படையினரின் தடுப்புகளையும் மீறி நுழைந்த போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள இலங்கையில் மக்கள் புரட்சி வெடித்ததால் இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்சே விலகினார். அதையடுத்து அங்கு புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்னமும் எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல் தட்டுப்பாட்டிலிருந்து இலங்கை மக்கள் மீளவில்லை. வாழ்வாதாரமும் வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வலியுறுத்தியே இப்போது மக்கள் போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனிடையே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கட்சித் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். நிலைமை கட்டுக்குள் இல்லாத சூழலில் கோத்தபய ராஜபக்சே உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போராட்டக்காரர்களின் முற்றுகை தொடர்பாக உளவுத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்ததன் எதிரொலியாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே முன்கூட்டியே தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. அவர் இராணுவத்தினரின் பாதுகாப்புடன் தனது குடும்பத்துடன் தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் எந்த முகாம் என்ற விவரம் வெளியாகவில்லை. இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே மாளிகைக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தினர். அவர்கள் கைகளில் இலங்கை தேசிய கொடி இருந்தது. இன்னொரு குழுவினர் அதிபர் மாளிகைக்குள் இருந்த சமையலறைக்குள் நுழைந்து அங்கிருந்த உணவுப் பொருட்களை எடுத்து சமைக்க தொடங்கினர். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள அமர்நாத் குகை கோயில் பகுதியில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதில் இதுவரை 16 பேர் உயிரிழந்தனர். 14,000 மேற்பட்டோர் இதுவரை பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 40 மேற்பட்டோரை தேடும் பணிகளில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் நடந்த அரசு விழாவில் பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆன்மீகத்தின் பெயரால் சிலர் அரசியல் நடத்த முயற்சிக்கிறார்கள் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் மனிதர்களை பிளவுபடுத்தக்கூடிய கருவியாக ஆன்மீகம் இருக்க முடியாது என்றும் அவ்வாறு செய்பவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகளாக நிச்சயமாக இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் உள்ளூர் பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு நிலையம் ஒரு பொருள் திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்களில் இதுவரை 1,20,00,000 ரூபாய்க்கு உள்ளூர் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதில் காஞ்சிப்பட்டு, மதுரை சுங்குடி சேலைகள், நெல்லை திருச்செந்தூர் பனைப்பொருட்கள் ஆகியவை அதிக அளவு விற்பனையாகி உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இணைய வரலாற்றில் பெரும் புரட்சியாக கருதப்படும் 5G சேவையை கைப்பற்றுவதற்கான ஏலம் July 26 நடைபெறுகிறது. ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் முகேஷ் அம்பானியின் ஜியோ, மிட்டலின் ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் போட்டியிடும் நிலையில் தற்போது திடீர் திருப்பமாக அதானியும் இதில் களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இது பற்றி அதானி குழுமம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. பிரிட்டன் பிரதமர் பதவிக்கான போட்டியில் இந்திய வம்சாவளி அரசியல்வாதியான ரிஷி சுனக் முன்னிலை வகிக்கிறார். இந்த போட்டியில் தானும் உள்ளதாக அவர் ட்விட்டரில் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். அதில் தான் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைவர் மற்றும் பிரதமர் பதவிக்காக போட்டியிட உள்ளேன் என்றும், நம்பிக்கையை மீட்டெடுத்து பொருளாதாரத்தை மீள்கட்டமைப்பு செய்து நாட்டை மீண்டும் ஒன்றுபடுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்விட்டர் சமூக வலைதளத்தை வாங்கும் ஒப்பந்தத்தை எலன் மாஸ்க் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் சம்பள குறைப்பு, ஆட்குறைப்பு போன்ற பெரும் சிக்கலில் ட்விட்டர் நிறுவனம் ஆட்படும் என்று அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.